வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா This is subject to change. That is subject to rules and conditions. இந்த மாதிரி நம்ம நிறைய வாக்கியங்கள் பார்த்துருப்போம். இதில் பயன்படுத்தக்கூடிய subject to இந்த words பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். இதற்கான பொருள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரெஸ். இங்கே ஆளாகிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற வேர்ட்ஸை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ஸில் இதை பயன்படுத்த முடியாது. நம்ம நார்மலாக கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் கோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரப்பூர்வமாக பேசும்போது ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லும்போது அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ட்ரெயின் டைமிங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னா ட்ரெயின் டைமிங்ஸ் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும், ஆளாக்கப்படும், எப்போ வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரெயின் டைமிங்ஸ் மே சேஞ்ச். நம்ம நார்மலாக பேசும்போது ட்ரெயின் டைமிங்ஸ் மே சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி அனவுன்ஸ்மெண்ட்ஸ்லேயோ இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேஸ் பற்றின நோட்டீஸ் வரும்ல, அந்த மாதிரி ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸில் ட்ரெயின் டைமிங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். பர்ச்சேசஸ் ஓவர் ருபீஸ் 1000 ஆர் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். இப்போ நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்து வாங்கினால் அது டேக்ஸுக்கு உள்ளாக்கப்படும். ஸோ நம்ம இங்கே பர்ச்சேசஸ் ஓவர் ருபீஸ் 1000 வில் ஹாவ் டேக்ஸ் அப்படின்னு டெய்லி கான்வர்சேஷனில் சொல்கிறத நம்ம ஒரு ரூலாகவோ ஒரு சட்டமாகவோ சொல்லும்போது பர்ச்சேசஸ் ஓவர் ருபீஸ் 1000 ஆர் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஸோ சப்ஜெக்ட் டு அப்படின்னா ஒரு தாக்கம், இல்லைனா இதுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. அஃபெக்டட் பை இல்லைனா இன்ஃப்ளூவன்ஸ் பை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அதிகமாக இதை பயன்படுத்துவோம். என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கம் இல்லது ஒரு மாற்றம் இருக்கும், அது ஷியோராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராபபிலிட்டி தான், ஒரு சாத்தியக்கூறு தான். ஆனால் ஒரு தாக்கம் பற்றி பேசும்போது, ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் பற்றி பேசும்போது இதை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ப்ரைசஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். உணவுப் பொருட்களின் விலை மாற்றத்திற்கு உட்பட்டவை. இங்கே மாற்றத்திற்கு உட்பட்டவை, அந்த தாக்கம் இருக்கும், மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அவர் சுவாச பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார். He is subject to breathing problems. So இங்க பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கு ஆளாவார் அப்படின்னு சொல்றதுக்காக subject to அப்படிங்கிற words பயன்படுத்துறோம். இன்னொரு விதமான சிச்சுவேஷன்லயும் subject to அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை குறிப்பிட்டு சொல்றதுக்கு, ஒரு ரூல் அல்லது ஒரு லா அல்லது ஒரு கண்டிஷனை குறிப்பிட்டு சொல்லும் போது பில்டிங் பிளான்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கவர்மெண்ட் அப்ரூவல். இது வந்து பேங்க்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அரசாங்க ஒப்புதல் இருந்தால் தான் இந்த பில்டிங் பிளானை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பில்டிங் பிளான்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கவர்மெண்ட் அப்ரூவல். இங்கே சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறது அந்த கண்டிஷனை, கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற கண்டிஷனை மேற்கோள் காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துறது. 50% டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்ட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ், அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இங்கேயும் சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறது ஒரு ரூல், ஒரு லாவை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ பொதுவாகவே ரூல்ஸ், கண்டிஷன்ஸ், டிஸ்க்ளைமர்ஸ் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதே மாதிரி நார்மலாக பேசும்போது சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக சட்டப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு நோட்டீஸ், ஒரு கவர்மெண்ட்டோட அறிக்கை, இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் தான் இதை பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறதுக்கும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன. இப்போ ஒரு வாக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அதாவது பர்சன், திங் ஆர் ஒரு இன்சிடெண்ட், எதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாக்கியம் இருக்கோ அதை குறிப்பிடுறதுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஒரு லெட்டர் எழுதுகிறோம், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைனா ஒரு லெட்டர் எழுதுகிறோன்னா அங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த லெட்டர் எது மெயின் ஃபோக்கஸோ அதை குறிப்பிடுறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபார் பேங்க் லோன்னு போடுவோம். ஒரு இமெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இமெயில் வந்து என்கொயரிக்காக அனுப்புறீங்க அப்படின்னா சப்ஜெக்டில் என்கொயரி ஃபார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இமெயில் அல்ல லெட்டர் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த நபர், பொருள் அல்லது சம்பவத்தை குறிப்பிடுறதுக்காக சப்ஜெக்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் டு அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வந்து ஒரு ஃப்ரேஸ். சப்ஜெக்ட் டு இந்த ரெண்டு வார்த்தைகளும் சேர்த்து
சேர்த்து ஒரே வார்த்தையாக ஒரு புது மீனிங்கோட நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ சப்ஜெக்ட் டு சம்திங் அப்படின்னா நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ அது ஒரு கண்டிஷன், ஒரு ரூல், இல்லைனா ஒரு தாக்கம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக குறிப்பிடுறது. Subject to conditions or rules, illena negative incidents like problems or sickness, inda mari kurippidradhukku dhaan payanpaduthuvom. Ippa or English sentence la subject to nu vaakyam aarambikka mudiyadhu. Vaakyathoda center pagudhila subject to abdingiradha payanpadutha mudiyadhu. Andha sentence oda irudhila dhaan, final last part la dhaan namba subject to abdingiradha payanpaduthuvom. Udaaranathukku ippa namak TV la nariya mutual funds pathi advertisements varum. Mutual funds are subject to risk abdinu solluvom. அதுக்கு பொருள் என்னன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எப்ப வேணாலும் ரிஸ்க்கு உள்ளானது தான், யாருமே 100% கேரண்டி கொடுக்க முடியாது உங்க பணத்துக்குன்னு சொல்றாங்க. அந்த வாக்கியத்துல சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட லாஸ்ட் பார்ட்டா தான் வரும். ஸோ சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறது எப்பவுமே சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட்னு குறிப்பிடப்படுற பாகத்துல லாஸ்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நாட் சப்ஜெக்ட் டு, இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட்ஸை நெகட்டிவ் மீனிங்காக நம்ம சப்ஜெக்ட் டு கூட இன்க்ளூட் பண்ணி பேசலாம். This case is not subject to mediation. இப்ப நம்ம வந்து ஒரு வழக்கு பத்தி பேசும்போது, கிரிமினல் வழக்கா இருந்ததுன்னா நீங்க கோர்ட்டுக்கு வெளியில இதை தீர்த்துக்க முடியாது. ஒரு கிரிமினல் வழக்கு அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு சட்டப்பூர்வமா தான் ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்லும்போது, இது வந்து நீங்க வெளியில போய் மத்தியஸ்தத்திற்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றோம். அதுதான் மத்தியஸ்தம்னா மீடியேஷன். This case is not subject to mediation. நீங்க நாட் அப்படிங்கறத சப்ஜெக்ட் டு முன்னாடி பயன்படுத்துறோம். அதே மாதிரி இப்போ காலத்துக்கு ஏற்ப மாற்றணும் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த ஒன்றை பற்றி, ஹி வாஸ் சப்ஜெக்டட் டு டார்ச்சர், அவர் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். ஸோ சப்ஜெக்டட் டு அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட்டுக்கு, கடந்ததை பேசும்போது சப்ஜெக்ட் கூட இடி சேர்த்தி கடந்த காலத்துக்காக சப்ஜெக்டட் டு அப்படின்னு அதை மாற்றுறோம். இதே ஃப்யூச்சர் பற்றி நம்ம சொல்லணும்னு வைங்க, நியூ பிரீட்ஸ் வில் பி சப்ஜெக்ட் டு பெஸ்ட்ஸ் அண்ட் டிசீசஸ், அதாவது இந்த செடியில் இந்த தாவரத்தில் புது வகைகள் வந்து பல நோய்களுக்கும் பல விதமான கிருமி தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்படும். வில் பி சப்ஜெக்ட் டு, சப்ஜெக்ட் டுக்கு முன்னாடி வில் பி அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறோம் ஃபியூச்சரை குறிப்பிடுறதுக்காக. பிரசன்ட், இப்ப நடந்துட்டு இருக்கிறத சொல்றதுக்கு சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டிங் டு நம்ம சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் கூட ஐஎன்ஜி பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறது தான் பிரசன்ட்டுக்கு சொல்லலாம். அல்லது காலத்துக்கு அப்பாற்பட்டு எப்பவுமே உண்மையாக இருக்கக்கூடிய சில வாக்கியங்களுக்கும் நம்ம சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் டு அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி புது வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் கலாட்டா பாருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thank you for watching English Kalata.